தமிழகம் முழுவதிலும் 12 வயது முதல் 14 வயதினருக்கான தடுப்பூசி போட வேண்டியது என்பது 21,21,000 பேருக்கு. கடந்த 4 நாட்களுக்கு முன்னால் தான் அது தொடங்கப்பட்டது. தொடங்கிய இந்த ஒரு வார காலத்திற்குள்ளாகவே இதுவரை 629,100 பேருக்கு போடப்பட்டிருக்கிறது. சதவிகித அடிப்படையில் 29.66%. ஒரு வார காலத்திற்குள்ளாகவே 29.66% பேருக்கு தமிழ்நாடு முழுவதிலும் அந்த தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. 18 வயதை கடந்தவர்களுக்கு போடும் தடுப்பூசியை காட்டிலும் 12 முதல் 18 வயதினருக்கான தடுப்பூசி போடும் பணிகளில் பெரிய அளவில் வேகம் இருக்கிறது. மிக விரைவாகவும் இது சென்று கொண்டிருக்கிறது. இல்லை, 4ஆம் அலை வருமா வராதான்னு தெரியாது. ஆனாலும் கூட தமிழகத்தை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இதற்கான கட்டமைப்பை மிக வேகமாக முடுக்கிவிட்டு மிக தயார் நிலையிலேயே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறோம். 2ஆவது அலையில் தமிழகத்திற்கு கிடைத்த பாடம், 3ஆவது அலையில் நாம் மிகப்பெரிய அளவில் வெற்றி கண்டோம். பெரிய அளவிலான பாதிப்பு என்பதே இல்லாத அளவில் வெற்றி கண்டோம். நேற்றைக்கு கூட ஒரு நாளுக்கான பாதிப்பு வெறும் 56 மட்டுமே. இதில் ஒரு 22 மாவட்டங்களில் 0 பாதிப்பு. தமிழகத்தில் இருக்கிற 38 மாவட்டங்களில் 22 மாவட்டங்களில் 0 பாதிப்பு. கடந்த 10 நாட்களாக இறப்பு என்பதும் 0 என்கின்ற வகையில் இறப்பு பூஜ்ய நிலையில் இருக்கிறது. கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தொற்றின் எண்ணிக்கையும் 100க்கும் கீழே 15 நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பக்கத்திலே இருக்கிற கேரளாவை பொறுத்தவரை நேற்றைக்கு முன்தினம் 847 பேர் ஒரே நாளில், 59 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். சிங்கப்பூரில் தினந்தோறும் 10,000 மேற்பட்ட அளவில் பாதிப்பு. மலேசியாவில் 20,000 மேற்பட்டவர்கள் பாதிப்பு. யூகேவில் 45,000 மேற்பட்டவர்கள் பாதிப்பு கடந்த 24 மணி நேரத்தில். யுஎஸிலும் 40,000 மேற்பட்டவர்களுக்கான பாதிப்பு. தென்கொரியாவில் 400,000 மேற்பட்டவர்களுக்கான பாதிப்பு. இஸ்ரேலில் 200,000 மேற்பட்டவர்களுக்கான பாதிப்பு. இப்படி ஆசிய நாடுகளை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவில் பாதிப்பு என்பது உயர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே நாம் இதிலிருந்து மீண்டு விட்டோம், விடுபட்டு விட்டோம் என்கின்ற எண்ணம் யாருக்கும் வரக்கூடாது. அதனால் இந்த கொரோனா விதிமுறைகளை இன்னமும் 2-3 மாத காலம் நாம் கடைபிடிப்பது என்பது அவசியமான ஒன்று. பக்கத்தில் இருக்கிற மாநிலத்திலும் இருக்கிறது, பக்கத்தில் இருக்கிற நாடுகளிலும் கொரோனா வேகம் எடுத்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் இந்த தொற்றிலிருந்து விடுபட்டு விட்டோம் என்கின்ற எண்ணத்தோடு யாரும் இருக்கக்கூடாது என்பதை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அதனால்தான் தடுப்பூசி போட்டுக்கொள்வதில் இருக்கிற தயக்கத்தை களைய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கும் கூட இந்த நிகழ்ச்சி முடிந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உயர் அலுவலர்களுடனான கூட்டம் ஒன்றை நடத்தவிருக்கிறார்கள். தடுப்பூசி போடும் பணியில் முதல் தவணை இன்னமும் போட்டுக்கொள்ள வேண்டியவருடைய பாக்கி என்பது 51,00,000 இருக்கிறது. 2ஆவது தவணை தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டியவர்கள் 1,32,00,000 பேர் இருக்கிறார்கள். எனவே இந்த தடுப்பூசி போட்டுக்கொண்டு தங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த தடுப்பூசி போடும் பணியினை ஒரு இயக்கமாகவே மாற்றியிருக்கிறார்கள். அதற்கு எல்லோரும் ஒருங்கிணைய வேண்டும். ஒருங்கிணைந்து இந்த தொற்றிலிருந்து நாம் முழுமையாக விடுபட வேண்டும்.